توكل هو صدق الاعتماد على الله، يكون صادق في اعتمادي على الله سبحانه، لا يعتمد على غير الله سبحانه وتعالى. توكل தவக்குலும் ஒரு வணக்கம். தவக்குலை பொறுத்தவரையிலே நாங்கள் முழுமையாக அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுவது, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாங்கள் எங்களுடைய பொறுப்பை சாட்டாமல், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைத்து அவனை முழுமையாக நம்பியிருக்காமல் அல்லாஹுவை மாத்திரம் நாங்கள் அவன் மீது நம்பிக்கை வைப்பது தான் தவக்குல். مع الثقه بالله يعني لا يشك في ان الله سبحانه وتعالى يعين هذا العبد. نعم அல்லாஹு தாலாவில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது, அல்லாஹு தாலா இந்த அடியானுக்கு உதவி செய்வான் என்று நம்புவது. அதே நேரத்திலே நாங்கள் அஸ்பாபுகளை காரணங்களை அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய காரணங்களை நாங்கள் செயல்படுத்துவது. உதாரணமாக ஒருவர் குர்ஆனை மரணம் செய்வதற்காக விரும்புகிறார். அல்லாஹு தாலா மீது நீ தவக்குல் வைத்திருக்கிறாயா என்று கேட்டால் ஆம் என்கிறார். صادق قال نعم صادق لا كاذب உண்மையாகவே நீ தவக்குல் வைத்திருக்கிறாயா என்று கேட்டால் ஆம் உண்மையாகவே வைத்திருக்கிறோம் பொய்யன் அல்ல என்று சொல்கிறார். واثق في ان الله سبحانه وتعالى يسر لك حفظ القران او تشك அல்லாஹு தாலா உனக்கு இதை லேசாக்குவானா அல்லது உனக்கு சந்தேகம் இருக்கிறதா, நீ தொடர்ந்து இதை செய்து இதிலே வெற்றி பெறுவாய் என்று உனக்கு அல்லாஹு தாலா உனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இருக்கிறதா. هل تاخذ بالاسباب تراجع تحفظ في كل يوم நீ ஒவ்வொரு நாளும் இதை மனனம் செய்கிறாயா, அஸ்பாபுகளை காரணங்களை எடுத்துக் கொள்கிறாயா, அதை மனனம் செய்கிறாய், அதை மீட்டுகிறாய், இவ்வாறு நடந்து கொள்கிறாயா? اذا كان ياتي بهذه الاشياء الثلاثه فهو متوكل وغير هذا متواكل نسال العافيه والسلامه والله اعلم. எனவே இந்த மூன்று விஷயங்களையும் ஒருவர் செய்வாரேயானால் அவர்தான் உண்மையிலே தவக்குல் வைத்தவர். இப்படி ஒருவர் செய்யாவிட்டால் அவர் உண்மையிலே தவக்குல் வைத்தவராக இருக்க மாட்டார். தவக்குல் வைத்தவரை போன்று நடிப்பவராகத்தான் அவர் இருப்பார். அல்லாஹு தாலா பாதுகாக்க வேண்டும்.